ஹலோ நண்பர்களே, இது உங்கள் மாஸ்ட் மூஞ்சி ஒரு மாற்றத்தை நோக்கி. இப்போ 12th ரிசல்ட்ஸ் எல்லாம் டிக்ளேர் ஆயிருக்கு. அடுத்த மேல் படிப்புக்கு என்ன கோர்ஸ் எடுக்கலாம் அப்படின்ற குழப்பம் வந்து பெரும்பாலான மாணவர்களுக்குள்ள இருக்கும். இன்னும் இதுல சோகமான விஷயம் என்னன்னா, நிறைய மார்க் எடுத்த எவ்வளவோ ஏழை குழந்தைகள் வந்து மேல் படிப்புக்கு கட்ட ஃபீஸ்க்கு பணம் இல்லாம கஷ்டப்படுறது தான் வந்து நம்ம இந்திய நாட்டிலையும் தமிழ்நாட்டிலையும் சென்னையிலையும் இருக்க ஒரு மிகப்பெரிய கஷ்டம். நிறைய தொண்டு நிறுவனங்கள் வந்து இந்த மாதிரியான ஏழை குழந்தைகளோட படிப்பை ஊக்குவிப்பதற்காக வந்து நிறைய ஸ்காலர்ஷிப்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க, கொடுத்துட்டும் இருக்காங்க. ஆனா அதை விட ஒரு படி மேல போய் நம்ம மெட்ராஸ் யூனிவர்சிட்டி வந்து ஏழை குழந்தைகளோட படிப்பை ஊக்குவிக்கிறதுக்காக வந்து ஃப்ரீ எஜுகேஷன் ஸ்கீம் அப்படின்ற ஒரு விஷயத்த 7 to 8 years நடத்திட்டு வராங்க. ஆனா இன்னும் அதிகமான ஏழை குழந்தைகளுக்கும் ஏழை பெற்றவர்களுக்கும் வந்து இந்த விஷயம் போய் சேராமதான் இருக்கு. உங்களால முடிஞ்சா இந்த வீடியோவை 12th முடிச்ச எல்லா ஏழை குழந்தைகளுக்கும், அவங்க உங்க ஃப்ரெண்ட்ஸா இருக்கலாம், இல்ல ஃபேமிலி மெம்பர்ஸா இருக்கலாம், இல்ல உங்களுக்கு தெரிஞ்சவங்களா இருக்கலாம், யாருக்காவது நீங்க உபயோகமா பண்ணீங்கன்னா உங்களுக்கு அதனோட பயன் வந்து வந்து சேரும். இந்த இடத்துல நான் ஷேர் பண்ணுங்க அப்படின்ற வார்த்தையை பயன்படுத்த விரும்பல. ஏன்னா வந்து இது அதை விட ஒரு புனிதமான செயலா நான் கருதுறேன். ஒரு ஏழை குழந்தைய படிக்க வைக்கிறதுக்கு நீங்க பணம் செலவு பண்ணுன்ற அவசியம் கூட கிடையாது. இந்த வீடியோல பாக்குற விஷயத்த நீங்க அவங்க கிட்ட சொன்னாலோ, இல்ல அந்த வீடியோவை அவங்களுக்கு காமிச்சாலோ, இல்ல அவங்க கிட்ட வந்து இதற்கான பயனை வந்து எடுத்து சென்றாலுமே வந்து அந்த குழந்தைய நீங்க படிக்க வச்சதுக்கு சமமாக தான் இருக்கும். சரி, ஓகே கைஸ், வாங்க வீடியோக்குள்ள போகலாம். முதல்ல நீங்க மெட்ராஸ் யூனிவர்சிட்டியோட அஃபீஷியல் வெப்சைட்டான UNOM.AC.IN அப்படின்ற வெப்சைட்டை வந்து நீங்க குரோம்லயோ இல்ல கூகுள்லயோ வந்து டைப் பண்ணிட்டு அது உள்ள போங்க. அண்ட் தென் சைட்ல இருக்க அனௌன்ஸ்மெண்ட் காலத்தை நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா அதுல ஃப்ரீ எஜுகேஷன் ஸ்கீம் அப்படின்ற ஒரு டாபிக்கை நீங்க பார்க்கலாம். அந்த டாபிக்கை கிளிக் பண்ணி நீங்க உள்ள போனீங்கன்னா ஒரு பேஜ் ஓபன் ஆகும். அதுல வந்து ஐ அக்ரி, அதாவது வந்து அந்த இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாத்தையும் படிச்சுட்டு ஐ அக்ரி அப்படின்ற ஆப்ஷனை நீங்கள் கிளிக் பண்ணணும். தென் ஓப்பன் ஆகிற பேஜில் நீங்கள் அந்த ஸ்கீமுக்கான எலிஜிபிலிட்டியை செக் பண்ணிக்கலாம். இந்த ஸ்கீம் அப்ளை பண்ணுறதுக்கான எலிஜிபிலிட்டியாக சொல்லப்படுற விதிமுறைகளை ஒன்று ஒன்றா பார்க்கலாம். முதல்ல வந்து இந்த ஸ்கீம் யாரால அப்ளை பண்ண முடியும்னா, அவங்க கண்டிப்பாக சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம் அல்லது செங்கல்பட்டு மாவட்டத்திற்கு எல்லைக்கு உட்பட்ட மாணவர்களாக மட்டும்தான் இருக்க முடியும். அப்ளை பண்ணக்கூடிய மாணவர்கள் முதல் அட்டெம்ப்ட்லேயே தன்னுடைய 12th எக்ஸாம்ஸை கிளியர் பண்ணியிருக்கணும். அது மட்டும் இல்லாமல் அப்ளை பண்ணக்கூடிய மாணவர்களோட பெற்றோரோட ஆண்டு வருமானம் 2 lakh குறைவாக இருக்க வேண்டும். 2 lakh அதிகமாக வருமானம் பெறும் பெற்றோர்களால் இந்த ஸ்கீமை பயன்படுத்த இயலாது. ஆதரவற்ற மாணவர்கள், விடோஸ், டிரான்ஸ்ஜெண்டர்ஸ், டிசேபிள்ஸ் இவங்க எல்லாரும் 50% ஆஃப் மார்க்ஸ் இருந்தாலே இந்த ஸ்கீமில் அப்ளை பண்ணலாம். ஃபர்ஸ்ட் கிராஜுவேட் ஸ்டூடெண்ட்டாக இருந்தால் அவங்க 60% ஆஃப் மார்க்ஸ் இருந்தாலே இந்த ஸ்கீமில் அப்ளை பண்ணலாம். கணவரால் கைவிடப்பட்ட பெண்களின் பிள்ளைகள் வந்து மினிமம் 70% ஆஃப் மார்க்ஸ் எடுத்திருந்தா இந்த ஸ்கீமில் அப்ளை பண்ணலாம். பொருளாதாரத்தால் பின்தங்கிய மற்ற மாணவர்கள் வந்து மினிமம் 80% ஆஃப் மார்க்ஸ் எடுத்திருந்தா இந்த ஸ்கீமில் அப்ளை பண்ணலாம். இவங்க கணக்கில் எடுத்துக்கிறது ஒன்லி கட் ஆஃப் மார்க்ஸ் தான், அதாவது முதன்மை பாடங்களில் மாணவர்கள் பெற்ற மதிப்பெண்ணை தான் வந்து இவங்க முதன்மையாக எடுத்துக்கிறாங்க. இந்த அப்ளிகேஷன் சர்வர் ஓப்பன் ஆனது July 22. இந்த அப்ளிகேஷன் சர்வருடைய லாஸ்ட் டேட் இன்னைக்கு தான் August 7. August 7 ஈவினிங் 5 o'clock உள்ள டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையும் அப்லோட் பண்ணி அந்த ஃபோல்டரை க்ளோஸ் பண்ணிடணும். அதுக்கப்புறம் நீங்கள் அப்ளை பண்ணீங்கன்னா உங்கள் ஃபார்ம்ஸ் ரிஜெக்ட் செய்யப்படும். அப்ளை பண்ணக்கூடிய மாணவர்கள் வந்து பெறக்கூடிய வருமான சான்றிதழ் 1 வருஷத்துக்கு உள்ள இருக்கிறதா இருக்கணும். இப்போ நீங்கள் முதல் பட்டதாரியாக இருந்தீங்கன்னா அதோடைய சான்றிதழும் கரெக்டாக இருக்கணும். இப்போ நீங்கள் சரியான தேதிக்குள்ளே சான்றிதழை பெற முடியலன்னா அக்னாலஜ்மெண்ட் கார்டுன்னு சொல்லப்படுற ஒப்புகை சீட்டை நீங்கள் சமர்ப்பிக்கலாம். அந்த ஒரிஜினல்ஸ் வந்ததுக்கு அப்புறம் அதை நீங்கள் சமர்ப்பிக்கணும். இந்த ஸ்கீமுக்கு தேவையான டாக்குமெண்ட்ஸை நீங்கள் ப்ராப்பராக எடுத்து அதை ஸ்கேன் பண்ணி சர்வரில் அப்லோட் பண்ணணும். அப்படி நீங்கள் அப்லோட் பண்ணலைன்னா அந்த ஃபார்ம் ரிஜெக்ட் செய்யப்படும்.
அண்ட் கவுன்சிலிங் டேட் அன்னைக்கு அதோடைய ஒரிஜினல்ஸை நீங்கள் மறக்காமல் கொண்டு போகணும். அதை அவங்க வெரிஃபை பண்ணி கன்ஃபார்ம் பண்ணுவாங்க. நீங்கள் ஃபார்மில் ஃபில் பண்ணுற ஃபோன் நம்பர் ப்ராப்பராக இருக்கான்றதை செக் பண்ணிக்கோங்க. ஏன்னா அந்த ஃபோன் நம்பருக்கு தான் வந்து கவுன்சிலிங் சம்மந்தப்பட்ட இன்ஃபோஸ் அனுப்பப்படும். எல்லாத்த விட முக்கியமான விஷயம் ஒன்று இருக்குது, அதாவது மெட்ராஸ் யூனிவர்சிட்டியோட இந்த ஃப்ரீ எஜுகேஷன் ஸ்கீம் வந்து மெட்ராஸ் யூனிவர்சிட்டிக்கு கீழே இயங்குகிற அஃபிலியேட்டட் காலேஜஸ்க்கு மட்டும்தான் சூட்டபுளாக இருக்கும். வேற கோர்ஸ்க்கு அப்ளை பண்ணுற மாணவர்களாக நீங்கள் இருந்தீங்கன்னா, அதாவது லாவாவோ இல்லை மெடிக்கலாவோ இல்லை இன்ஜினியரிங்காவோ இல்லை பாலிடெக்னிக்காவோ இருந்தீங்கன்னா நீங்கள் இந்த ஸ்கீம் மூலம் பயன்பெற இயலாது. திஸ் இஸ் ஒன்லி அப்ளிகபிள் டு ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் குரூப் ஒன்லி. இது போன்ற சுவாரஸ்யமான வீடியோக்களை நீங்கள் தொடர்ந்து பெற எங்களுடைய மாஸ் மூஞ்சி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க, உங்க ஒப்பீனியன்ஸை கமெண்ட் பண்ணுங்க, உங்க ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ்க்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணி என்ஜாய் பண்ணுங்க. நன்றி.